ஹாய் வணக்கம் வணக்கம், நான் தான் உங்கள் டாக்டர் விஜயஸ்ரீ, சிங்கப்பூரின் மீடியாவில் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜாங் மெட்ரோ. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஓகே, நம்ம கூட இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா கமல் கிருஷ்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் புகழ் சுரேன் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சில வார்த்தைகள். வணக்கம் வணக்கம் சார். கமல் கிருஷ்ணன் சார், எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது படம். ஓகே, சோ முத ஷோ முத நாள் நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா சார், நீங்க வந்து ஒரு கமல் ரசிகர். இடையில பாத்தீங்கன்னா நம்ம கமலோட படத்துக்கு வந்து நீங்க வந்து கொலிசியம் தியேட்டர்ல வந்து கட் அவுட் எல்லாம் வச்சு, கமல் சாரோட கட் அவுட் எல்லாம் வச்சு, அது ஒரு பெரிய லெவல்ல ஒருத்தி படம். சோ இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு நடிகரா இருந்தாலும் கமல் ரசிகரா இருந்தாலும் இவருக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. சோ அந்த வேலையில உங்க மனநிலை எப்படி இருக்கு சார்? அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள நடிகர்கள், நமது இந்தியாவில் நடிகர் மாதிரியே நீங்க அந்த லுக் லைக் அவங்கள மாதிரி இங்க நிறைய நிகழ்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம கமல் சார் மாதிரியே கட்ட கமல் வேஷம் போட்டு நிறைய நிகழ்ச்சியில் ஆடி இருக்கிறீங்க. அது உண்மையில ஒரு பெருமைத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டக்கால் காலை மடக்கி வச்சு ஆடுறது ஒரு பெரிய விஷயத்த, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா எல்லா ஷோலையும் நான் பார்ப்பேன். அந்த வேடத்துல நீங்க அந்த பாடலுக்கு அபிநயம் பிடிப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நிறைய பேர் பாராட்டி நீங்க பெற்றிருக்கீங்க. அதே போல நம்ம மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு. ஹலோ வணக்கம் சுரேன். ஓகே, இவரை பாத்தீங்கன்னா பாருங்க, அசல் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்காரு. இவரும் நிறைய மேடைகள்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடனம் ஆடி இருக்காரு. இன்னைக்கு வந்து இவரும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. வணக்கம் சுரேன். ஸோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த தியேட்டருக்கு வந்திருக்கீங்க? நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேல இருக்கீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கு? மறைந்தாலும் அவர நினைவா அவரோட ரூபத்துல நீங்க மலேசியாவில அவருக்காக நடனம் ஆடி அவர் மாதிரி நடனம் ஆடி இருக்கீங்க. நிறைய நிகழ்ச்சியில நான் பாத்துருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வரீங்க. உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒருத்தர் மறைந்தாலும் அவர் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரூபத்துல நீங்க வந்து மைக்கேல் ஜாக்சனா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வேற சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. இந்த வேலையில என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். கமல் சார், ஓகே நீங்க சொல்லுங்க சார், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம விக்ரம் படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அந்த படத்துக்கு நீங்க வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தீங்க, கட் அவுட் எல்லாம் வச்சு கொலிசியம்ல இருந்து ரொம்ப பிரமாதமா செஞ்சிருந்தீங்க. அந்த ஷோக்கு நாங்கெல்லாம் வந்திருந்தோம். அதே போல இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்காக, அதாவது நம்ம டீமே எல்லாருமே வந்திருக்கிறீங்க. எல்லாருமே வந்து அந்த லுக் லைக் இந்தியா ஆர்டிஸ்ட் மாதிரியே கமல், எம்ஜிஆர், நாகேஷ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அவங்க எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நீங்க சொல்லுங்க சார் சில வார்த்தைகள் நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி. கொள்கை அந்த மாதிரி, அவரோட தோற்றம் அந்த மாதிரி எல்லாமே, அதாவது அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அவர் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க சொன்ன டைம்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த எப்போதுமே அடிக்கடி முன்னுப்பாரு. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவரோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு நம்ம எல்லாமே வந்திருக்கிறோம். நீங்களும் கூப்பிட்ட ஒரு குரலுக்காக, அவருக்காக, அவரோட ரசிகர்ன்றதுக்காக நீங்களும் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா நம்ம ரஜினி சார் ஒண்டி தான். அதிலே பாடல் கூட இருக்கும், சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைய சொல்லணுவாங்க. அதே போல் பிள்ளைங்கிட்ட கூட கேட்டால் கூட சூப்பர் ஸ்டார் யாருனாலே ரஜினி அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேருக்கு அவர் தான், அந்த பேருக்கு உரியவர் நம்ம ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான்.
ஓகே அதோட நம்ம பக்கத்துல பாருங்க ஹாய் வணக்கம் யா பிரகாஷ் எப்படி இருக்கீங்க ஓகே இந்த தம்பியை பாத்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஓகே நம்ம வந்து இன்னைக்கு வந்து லுக் லைக் ஸ்டார் எல்லாத்தையும் வர வச்சிருக்கிறோம் நம்ம கமல் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு மைக்கேல் ஜாக்சன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகேஷ் எம்ஜிஆர் இவங்க எல்லாம் வரதுக்கு இருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவரோட வந்து குரல் அசல் நடிகர் விஜய் மாதிரியே இருக்கும் இவரோட குரல் பாடினாலும் விஜய் பாடுற மாதிரியே இருக்கும் அந்த ஒரு தருணத்துல அவரும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு வணக்கம் யா உங்களை பத்தி சொல்லுங்கய்யா என்ன சொல்லணும்னா இப்போ மோஸ்ட்லி தளபதி ரஜினியான்னு போயிட்டு இருக்கு ரஜினி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி வந்து எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தான் தளபதி எப்பயுமே வந்து தளபதி தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னைக்கு படத்தை பார்த்துட்டு அப்புறம் நான் அறிவிப்பேன் எப்பயுமே ரஜினி ரஜினியாகவே இருக்கட்டும் எப்பயுமே விஜய் விஜயமாக இருக்கட்டும் கண்டிப்பா அதாவது அவங்களாம் வந்து அதே போல தான் இருக்கிறாங்க மக்கள் தான் சம்டைம் வந்து அவங்கள அந்த மாதிரிலாம் பேசுறதா இருக்குது ஸோ எப்போதுமே சூப்பர் ஸ்டார்னாலே அது ரஜினிக்கு தான் சரி அப்படியே நீங்க வந்து விஜய் குரல்ல பேசுறீங்க நம்ம நடிகர் விஜய் குரல்ல அப்படியே ஒரு பாடல கொஞ்சம் பாடுனீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஓகே நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு இதெல்லாம் பாடி இருப்பாரு அதே மாதிரிதான் எப்பயுமே தளபதி அவர் நடத்துல இருக்கட்டும் ரஜினி சூப்பர் ஸ்டாராகவே இருக்கட்டும் ஃபேன்ஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றி வணக்கம் நன்றி நன்றியா ரொம்ப நன்றி அதாவது உங்க குரல் வந்து அவரோட குரல் வந்து பாருங்க விஜய் மாதிரியே இருக்குது ஸோ விஜய் மாதிரியே பாடக்கூடிய ஒரு பாடகர் அண்மையில தான் நான் வந்து இவரை வந்து ஒரு மேடை நிகழ்ச்சியில பார்த்தேன் ஸோ அதனால அவரையும் வந்து நான் வரவழைக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் கூப்பிட்ட குரலுக்கு வந்தாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேலும் நிறைய கலைத்துறையில இன்னும் நீங்க மென்மேலும் சக்கப்படு போடணும்னு ரொம்ப வாழ்த்து சொல்லணும் நன்றியா கண்டிப்பா படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க ரஜினி படம் பார்க்க வந்திருக்கேன் என்ன காரணம்னா அவங்க கமல் சாரும் ரஜினி சாரும் ரொம்ப ரொம்ப கூட்டாளி அதனால நான் ரஜினி சார் படம் பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே இங்கே இருக்கிறாங்க படத்தை பார்க்கறதுக்கு ஸோ அந்த இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட முதல் ஷோ முதல் நாள் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க ஸோ இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்களும் சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகேங்க சார் ஓகே மக்களே பாருங்க இன்னைக்கு நம்ம மெட்ரோ காஞ்சாங்கில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட முதல் அதாவது முதல் ஷோ முதல் நாள் அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த படத்துக்காக எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் நிற்கிறாங்க இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நம்ம வந்து தியேட்டருக்குள்ளே போயிடுவோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஜாங் மெட்ரோ தியேட்டரில் தலைவர் படம் தலைவர் கலப்புறம் சூப்பர் பார்த்தீங்கன்னா தலைவருக்கே பாருங்க ஒரு கோஸ்பியே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்னாலே சும்மாவா ஸோ பார்த்தீங்களா நம் நாட்டு ஆக்டர்லாம் இருக்கிறாங்க நடிகர்லாம் இருக்கிறாங்க நம்ம மலேசியா பட நடிகர்லாம் ஹாய் வணக்கம் வணக்கம் யா எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்க காஜாங் மெட்ரோ தியேட்டருக்கு வந்திருக்கீங்க சோ நீங்க சில வார்த்தைகள் சொல்லுங்க இல்லை இல்லை ஆக்சுவலி ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏன்னா ரொம்ப தலைவர்களோட பிடிக்கும் ஆமாம் ஸோ எப்படி இருக்க போகிறாரு படம் எப்படி இருக்க போகிறாரு ட்ரெய்லர் பார்த்தா அந்த ஒரு நல்லா இருந்துச்சு
அதே தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம மலேசியால வந்து அந்த பாட்டுக்காக நிறைய பேர் அவர் ரசிகர் ஆயிட்டாங்க. இப்ப கூட முன்னல இருந்து சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் நம்மளுக்கு எல்லாருக்குமே. சோ இந்த பாடல் வர நிறைய பேர்த்த வந்து என்ன சொல்லுவாங்க ஈர்த்துருச்சு. அந்த வகையில அந்த பாடலும் சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு இவங்களும் பார்க்க வந்திருக்காங்க. சோ பிறகு நம்ம இவங்ககிட்ட ரிவ்யூ கேட்போம். நன்றி. ஓகே ஹலோ ஹாய் வணக்கம். தமிழ் லேதா? ஓகே நம்ம ஊருக்கு நண்பர்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு. ஹாய் வணக்கம் சாமி, எப்படி இருக்கிறீங்க? பூமி ஆக்டர். கண்டிப்பா நம்ம ஆக்டர் வந்து மலேசிய ஆக்டர் வந்து படத்தை பார்த்துட்டே ரிவ்யூ கொடுப்பாரு. ஓகே சூப்பர். ஸோ அவர் வந்து மௌன விரதமா படத்தை பார்த்துட்டு தான் பேசுவாராம். படத்தை பார்த்துட்டு தான் பேசுவாராம். ஸோ நம்ம ரிவ்யூ எடுப்போம் பிறகு. ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் படம், சூப்பர் ஸ்டார் படம் இன்னைக்கு வந்து ஓட போகுது. அந்த படத்துக்காக ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, அவர் யாருன்னு நம்ம பிறகு பார்ப்போம். சற்று முன்பு நீங்க வந்து மலேசிய கமல், மலேசிய மைக்கேல் ஜாக்சன் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் சில ஆர்டிஸ்ட் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, சரி உங்க பேர் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்திருக்கீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்திருக்கீங்க. சோ உங்களோட அதாவது இந்த படத்துல வந்து ஏதாவது கண்டிப்பா உங்களை ரொம்ப ஈர்த்திருக்கும், அது என்ன விஷயம் உங்களால சொல்ல முடியுமா? அதான் சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். சோ படம் முடிஞ்சு நம்ம கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம். படம் எப்படி இருந்துச்சு நீங்க ரிவ்யூ கொடுக்கலாம், சரிங்களா? ஓகே நன்றி நன்றி. ஓகே இங்க பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியின் கதாநாயகன் இவர் தாங்க. ஹாய் வணக்கம் யா, எப்படியா இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விக்ரம் படம், கமல்ஹாசன் சாரோட படம் வந்து நம்ம தியேட்டரில் செஞ்சோம். செகண்ட் மூவி மெட்ரோ கட்சியில் வந்து தலைவர் படம் செய்கிறோம், ஜெயலர் மூவி. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா காஜாமில் அதாவது ஒரு ஹால் ஃபுல்லாக காலேஜ் ஷோக்கு ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாம நம்ம மலேசியா லூக் லைக் கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அதாவது நம்ம கமல் சார் மாதிரி, நாகேஷ் சார் மாதிரி, எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ரஜினி வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரஜினி வந்து ஒரு சின்ன லைஃப்ல போவோம். பிறகு பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன், ஸோ இந்த மாதிரி லுக் லைக்ல உள்ளவங்க வந்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த வேலையை உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் மெட்ரோ காஞ்சாங்கல இந்த வேலையில உங்களுக்கு தான் நாங்க வாழ்த்துக்கள் சொல்லணும். அஜித் கிளப் வாழ்க. ஓகே பாத்தீங்கன்னா இவங்க தான் அவங்க கூட எல்லாம் டீமா வேலை செய்யறவங்க. சோ காலையில இருந்து அவங்களும் உழைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே பாத்தீங்கன்னா நம்ம மலேசியா லுக் லைக் எம்ஜிஆரும் நாகேஸ்வரம் வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர், குணா சார் எப்படி இருக்கிறீங்க? நடனமணி உஷா அவர்களே நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஓகே நாகேஷ் புகழ் மூசா சார் எப்படி இருக்கிறீங்க? ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே மலேசியாவில் உள்ள லுக் லைக் கலைஞர்கள் நிறைய பேர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சற்று முன்பு வந்து நம்ம மலேசியா கமல் கிருஷ்ணன், மலேசியா மைக்கேல் ஜாக்சன் சுரேன், பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், மலேசியா எம்ஜிஆர் குணா, நடனமணி உஷா,
இவங்க பாத்தீங்கன்னா நாகேஷ் புகழ் மூசா வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு முக்கியமான புள்ளியை நம்ம பார்க்க போறோம். அதாவது சூப்பர் ஸ்டார்னா அந்த சூப்பர் ஸ்டார் கெட்டப்ல ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காரு, அவரும் நம்ம லைஃப்ல போவோம். ஸோ இன்னைக்கு இந்த படத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகரா இல்ல அவர் படம் ரொம்ப பிடிக்கும் நினைச்சு வந்திருக்கீங்களா, என்ன எந்த காரணத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க? சப்போர்ட் பண்றதுக்கா வந்திருக்கீங்க? ஆமா, எல்லா நடிகர் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க? பொதுவாக எல்லா நடிகர் படத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி வந்து நாங்க அறிமுகம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நீங்க வந்து எம்ஜிஆர் மலேசியா லுக் லைக் எம்ஜிஆரா இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, இந்த வேலையில் ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கு. வணக்கம் வணக்கம் நடனமணி உஷா அவர்களே, எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சார் கூட சிவாஜி சார் கூட ரொம்ப நடனம்லாம் ஆடி இருக்கிறீங்க, நீங்க தான் அவங்களுக்குலாம் ஈக்குவலான நடனமணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க, பிறகு நம்ம படத்தை பார்த்தோன்னா அந்த ரிவ்யூ கேட்போம், கண்டிப்பாக படம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இந்த படத்தில் உங்களுக்கு வந்து எந்த காட்சிகள் பிடிச்சிருந்துச்சு? ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்து. ஓகே, ஆனால் இன்னைக்கு படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அந்த ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. ஓ ஓகே, அதான் சூப்பர் ஸ்டார்னாக்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, கண்டிப்பா நம்ம படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுப்போம். வணக்கம் நாகேஷ் சார், மூசா சார், எப்படி இருக்கிறீங்க? பாத்தீங்களா இவர் வந்து இப்போதான் அண்மையில் வந்து அவரோட லுக்கை பார்க்கும்போது நாகேஷ், அதாவது நடிகர் நாகேஷ் மாதிரியே இருந்தார். அப்போ சில கலைஞர்கள் வந்து நீங்கள் நாகேஷ் மாதிரி ஆடினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறையா மேடைகளில் இவர் நாகேஷ் மாதிரி தோன்றிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் நாகேஷ் மாதிரியே டான்ஸும் ஆடுவார். ஸோ அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் இவர், மலேசியா நாகேஷ் சொல்லி. ஸோ சார், நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து சென்னையில் இந்தியாவில் உள்ளவர், இருந்தாலும் வந்து இங்கே வந்து நிறையா இந்த நடனத்துக்கெலாம் வந்துட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் மனநிலை எப்படி இருக்குது சார்? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்துருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் இதில் வந்து என்ன மாதிரியான கெட்டப்பில் இருப்பார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சார் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த பண்ணுற உற்சாகம் தான் படத்துக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இவ்வளோ பேர் அதுக்காக தான் பார்க்கணும். அது முதல் ஷோ வந்து ஃபஸ்ட் ஷோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே இப்போ தான் முதல் பார்க்குறேன், நீங்களும் அப்படின்னு தெரில. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்ல, நீங்கள் எல்லாமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட அதாவது ரசிகர் அப்படின்ற இதில் வந்து நாங்கள் வரோம் வந்து பார்க்குறோம் படத்தை அப்படின்ட்டு அவங்க. நீங்கள் வந்து மலேசியாவில் லுக் லைக் நிறைய நிகழ்ச்சியில் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி கெட்டப்பில் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு சிங்கப்பெண் மீடியா சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாம் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஓகே, எங்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்காரு. அதாவது லுக் லைக் மலேசியா சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்க டைலாக்கு. ஓகே, ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நம்ம வந்து தியேட்டர் உள்ள போயிடுவோம், படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வேலையை ஓகே, எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு தியேட்டர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்குது இவ்வளவு பேர் நம்ம மெட்ரோ காஜாங் தியேட்டர்ல பார்க்கும்போது. Thank you.
ஓகே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மலேசிய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா லுக் லைக் ஆக்டர்ஸ், இந்தியாவில் உள்ள ஆக்டர்ஸ் மாதிரி கமல், மைக்கேல் ஜாக்சன், எம்ஜிஆர், நாகேஷ், ரஜினி அப்படின்ட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. விஜய் விஜய் குரலில் வந்து சற்று முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரகாஷ்ன்றவர் வந்து அவர் குரல்லே பேசக்கூடியவர். அவர் நார்மலாக பேசினாலே விஜய் குரல் தான் இருக்கும், பாடினாலும் விஜய் பாடுற மாதிரியே இருக்கும். ரொம்ப அற்புதமாக முதல்ல 4 வரிகள் பாடியிருந்தார். அவருக்கும் இந்த வேலையில் சிங்கப்பெண் மீடியா சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு. ஓகே, இது லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் படம் போயிட்டுருக்குது, அதனால் வந்து நம்ம மலேசியாவில் வந்து லுக் லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினியை கூப்பிட்டு நம்ம வந்து வரவேற்று இந்த படத்தை வந்து ஒரு திருப்பு விழா காண்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ காஜாங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் மட்டும் இல்லை, நம்ம லுக் லைக் மலேசியாவில் எம்ஜிஆர் சார் மாதிரி, நாகேஷ் சார் மாதிரி, பிறகு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், நடனமணி சரோஜாதேவி ஸ்டைலில் உள்ளவங்க, கமல், ஓகே கமல், ஸோ இவங்க எல்லாமே இந்த படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சற்று முன்பு நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கலாம் அவங்க எல்லாத்தையுமே. ஸோ இன்னும் ரஜினி சார் தான் வரல, இப்போ நம்ம ரஜினி சாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லுக் லைக் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நம்ம ரஜினி பிரபா அவர்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை நண்பர்கள் நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஊடகத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சப்போர்ட் பண்ண. இந்த வேளையில் நமது அஜித் கிளப் பிரசிடென்ட் மிஸ்டர் தேவ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். உஷாக்கா இப்படி இப்படிங்க நான் பேசுறேன். மெட்ரோ காஜா இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட முதல் ஷோ, முதல் நாள் இருக்கோம். ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க, இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம மலேசிய கலைஞர்கள் நடிகர்களும் வந்திருக்காங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ண. பிறகு பார்த்தீங்கன்னா நம்மது மலேசியாவில் லுக் லைக் ஆக்டர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம கமல், ரஜினி சார் மாதிரி, எம்ஜிஆர், நடனமணி சரோஜாதேவி மாதிரி, பிறகு நாகேஷ் சார், மைக்கேல் ஜாக்சன், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சார் இன்னும் நம்ம எடுத்து லைஃப்பில் பேட்டி கிடைக்கும், இன்னும் ரஜினிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னும் சில நேரத்தில் நம்ம மலேசிய லுக் லைக் ரஜினி பிரபா வந்து இருக்கிறாங்க, அவங்க நம்ம லைஃப் ப்ரோக்ரஸில் காட்டுவோம். ஏன்னா மெயினாக சூப்பர் ஸ்டார் பண்ணதுனால அனைவருக்குமே இந்த படத்துக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ படம் ஆரம்பிக்க போறாங்க, எல்லாரும் உள்ளுக்கு போயிட்டு இருக்காங்க, எங்களை வீட்டுக்கு தந்திக்கிறோம். தம்பி அவங்க கூப்பிடுங்க. ஹாய், ஓகே எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, படம் ஆரம்பிக்க போறாங்க, படம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பாருங்க, நம்ம சூப்பர் ஸ்டாரோட டிஷர்ட்டோட தான் வராங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நிறைய பேர் எல்லா டிஷர்ட்டோட இருக்காங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம லுக் லைக் கமல் கிருஷ்ணன் சார் கூட வந்து எல்லாரும் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஓகே பாப்கார்ன் வாங்கிக்கோங்க. ஓகே படம் ஆரம்பமாக போகிறது, எல்லாரும் பாப்கார்ன் தண்ணிலாம் வாங்கிட்டு உள்ளுக்கு போய் ரெடியா இருங்க.
ஸோ நம்ம தம்பிங்களே நம்ம வந்து லைஃப்பில் காமிப்போம். இன்னைக்கு மெட்ரோ காட்டாங்கில் வந்து தேட்டரில் வந்து இவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்களும் காலையிலேயே வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் ஸ்டார் மொதல் ஷோனா சும்மாவா ஃபர்ஸ்ட் ஷோனா? ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் காலையிலே வந்திருக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லலாம் அனைவருக்குமே. எல்லாரும் காலையிலே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்காக அவரோட டிஷர்ட் வேறு வாங்கி ஸ்பான்சர் பண்ணி எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த வேலையில் உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும். இன்னும் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு சப்போர்ட் பண்ண. வணக்கம் வணக்கம். ஆ வாங்க சீக்கிரம் வாங்க, நான் லிஃப்டிங் பண்ண நினைக்கிறேன். வாங்க படம் ஸ்டார் பண்ண பாருங்க. ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்காக இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்த வண்ணமே இருக்கிறாங்க. அவங்களோட டிஷர்ட்லாம் பாருங்கள், ரொம்ப சிறப்பான டிஷர்ட்டோடு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரிவ்யூ கொடுங்க படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு. நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வணக்கம் வணக்கம் வண்டியாராஜ் சார், லைஃப்பை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட சப்போர்ட்டுக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி குமார் சார் ஃப்ரம் ஜேபி லைஃப்பை பார்த்துட்ருக்காரு சார். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் சார். ஓகே, நம்ம ரஜினி சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். மலேசியா லூக் லைக் ரஜினி பிரபா அவர்கள் அவர்களோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க வேகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க, படம் ஆரம்பிச்சிட்டாங்களே ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு. ஓகே, படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கமா? ஹலோ, இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம் வணக்கம் ரஜினி சார், அப்படியே ஸ்டைலாக நடந்துவாங்க அங்கேருந்து அங்கேருந்து வாங்க. ஓகே, சற்று முன்பு சொல்லியிருந்த நம்ம ரஜினி சார் ரஜினி பிரபா அவர்கள் வந்துட்டாங்க. ஓகே வணக்கம் வணக்கம் சார். சார் ரஜினி பிரபா சார், ஓகே நீங்கள் இந்த கலைத்துறையில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க சார்? 30 வருஷமா? வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரோட படம்
ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேல இருக்கிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க அந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். கூப்பிட்ட ஒரு குரலுக்காக அவர் படத்தை, அதாவது நீங்கள் வந்து ஒரு ரஜினி ரசிகர் சொல்லலாம், சூப்பர் ஸ்டாரோட ரசிகர், கண்டிப்பாக நீங்களாம் அந்த படத்தை பார்ப்பீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். இந்த வேலையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்காக நிறைய பேர் இவ்வளோ நேரம் காத்திட்டு இருந்தாங்க, படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு உள்ளுக்கு போயிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஓகே வாங்க சார் உள்ளுக்கு போகலாம் படம் பார்க்க. என்னங்க சார் எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க லேட்டு. பொப்பன் வாங்கிக்கோங்க, பொப்பன் வாங்கிக்கோங்க, பரவாயில்ல ஒண்ணுதான், நீங்க பொப்பன் வாங்கிக்கோங்க, போகணும் பண்ணிக்கோங்க, பொப்பன் வாங்கிக்கோங்க அது. ஓகே நீங்க வாங்க, அப்படி அவங்க எடுத்துட்டு வரட்டும், நீங்க வாங்க. நீங்க ரொம்ப லேட்டு சார், உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு லைஃப்ல சொல்லிட்டே இருக்கிறேன், பாருங்க கை கொடுங்க. ஓகே ஓகே தலைவர் வந்துட்டார், வாங்க போய் உட்கார வச்சிருவோம். நீங்க அவரோட டிக்கெட்டு மா, அது என்ன இடம் பாருங்க, என்ன இடம் பாருங்க, அவரோட தலைவருக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இருக்காரு. ஓகே வாங்க அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க, வாங்க மேல. ஓகே இப்பயே போட்டோ பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க, இன்னும் மேல போங்க சார். ஓகே இப்ப ரஜினி சார் வாங்க. ஓகே நம்ம மலை ரஜினி பிரபா அவர்கள். சோ மலேசியால பாத்தீங்கன்னா நிறைய ரஜினி லுக் லைக் ரஜினி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்மடியே இன்னைக்கு வந்து நம்ம தியேட்டர்ல வந்து நமது ரஜினி பிரபா அவர்கள் படம் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அதே போல் சற்று முன்பு சொன்ன மாதிரி தான் நமது மலேசியா லுக் லைக் மைக்கேல் ஜாக்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிங்க, பட் அவரோட குரல் நார்மலாகவே பேசினாலே விஜய் மாதிரி இருக்கும், அவர் பாடினாலே விஜய் பாடுற மாதிரியே இருக்கும். சற்று முன்பு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்படி கேட்காதவங்க பிறகு கூட அவரை பாட சொல்லலாம். ஓகே இவர் பார்த்தீங்கன்னா லுக் லைக் நாகேஷ் மூசா அவர்கள். இப்போ வந்து நிறைய ஷோவில் வந்து நாகேஷ் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இவர் வேறு யாரும் இல்லை, நமது நாட்டின் பிரபல நடிகர் சொல்லலாம். நிறைய மேடைகள் அவரை பார்த்துருப்பீங்க, அதாவது லுக் லைக் கமல் கிருஷ்ணன் அவர்கள். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் குணா. அவங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நடனமணி, அவர் கூட எப்போதும் சரோஜாதேவி மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் எல்லா நடனமும் ஆடக்கூடிய ஒரு பெண்மணி. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே நிறைய பேர் ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா மலேசியா ஆக்டர் படத்தில் நடிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பொது மக்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே நிறைஞ்சி வழியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜாங் மெட்ரோ தியேட்டரில். ஸோ இந்த வேலையில் அஜித் கிளப் பிரசிடென்ட் தேவ் தேவேந்திரன் அவர்களுக்கு வந்து சிங்கப்பெண் மீடியா சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹாய் பாருங்கள் எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டார் படம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ரிவ்யூ கொடுங்க, படம் எப்படி இருந்துச்சு, நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி நடிச்சிருந்தாருன்னு சொல்லி. ஊடக நண்பர்களும் உட்காந்துருக்காங்க, ரொம்ப ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. ஹாய் ஸோ இவங்க தான் வேற கதைகள் மீடியா. பிறகு வேற எந்த மீடியா வந்திருக்கீங்க? ராஜன் ப்ரொடக்ஷன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ, நிறைய பேர் ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க.
ஓகே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தலல் மீடியா வீரா வந்திருக்கிறாரு ஸோ மீடியா சப்போர்ட்டாக வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருங்க நம்ம நண்பர்கள் நிறையா பேர் உட்காந்துருக்காங்க ஸோ அரங்கமே நிறைஞ்சிருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஹாய் ஓகே ஹாய் இவங்களும் மீடியா நண்பர்கள் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு சொன்னதுக்காக இவரை காமிப்போம் வணக்கம் யா வணக்கம் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் படம்னாலே அது ஒரு கெத்து தானே அதான் ஸோ பார்த்தீங்கன்னா காலையிலே எல்லாரும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஹாய் அங்கிள் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க பாருங்க நம்ம சூப்பர் ஸ்டார் படம்னா பார்த்தீங்களா சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி எல்லா ஏஜில் உள்ளவங்களும் அங்கே இருக்கிறாங்க அந்த படத்துக்காக ஸோ அனைவருக்குமே வாழ்த்துக்கள் பாருங்க அந்த படத்தில் உள்ள பாடலுக்கு தான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க தவாலா தவாலான்றாங்க ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் படம் ஆரம்பிக்கப்படும் எங்க ஆளக்கானமேனு பார்த்தேன் சார் போய் பாப்கார்ன் வாங்கிக்கோங்க பாப்கார்ன்லாம் நம்மளுக்கு வேணா இல்லைங்க சார் புரியுது ஸ்டார்ட்டா இல்லை எடுத்து நான் பண்ண போகிறாங்க நான் வாங்கிட்டு வாங்க போங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க போங்க வாங்கிட்டு உள்ள போங்க ஓகே இவர் பார்த்தீங்கன்னா நமது நாட்டின் பிரபல நடிகர் இன்னமும் நடிச்சுட்டு இருக்காருங்க ஒரு மூத்த கலைஞர் சொல்லலாம் நிறைய படங்களில் விளம்பரங்களில் டெலிமூவில எல்லாம் நடிச்சுட்டு இருக்காரு அதாவது நடிகர் மோகன் நீங்களே சொல்லுங்க சார் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க சார் ஹாய் நான் மோகன் ஓகே இப்ப கூட காக்கு மூணு விளம்பரங்களை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னும் நிறைய அதாவது வயது இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் இன்னும் நிறைய துறையில நீங்க இருக்கணும் நிறைய நடிப்பு உங்களோட நடிப்பை நாங்க பாக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிறைய படங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க எல்லா ஈவெண்ட்க்கும் வந்துடுறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இதுக்கு முக்கியமா வந்தாகணும் ஏன்னா நான் சூப்பர் ஸ்டாரோட கபாலி படத்துல நடிச்சேன் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதாவது கபாலி படத்துல இவர் ஒரு நடிகர் அதுல நடிச்சிருக்காரு அந்த பெருமை நம்மளுக்கும் உண்டு மலேசியால உள்ளவருக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப நன்றிங்க சார் படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நீங்க பொப்பன் வாங்கிட்டு போங்க பொங்கல் இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் ஆரம்பிக்கல போங்க ஓகே எனக்கும் ஐஸ் வேண்டாம் ஸ்ட்ராபெரி இருக்காயா ஸ்ட்ராபெரி என்ன தண்ணி ஓகே ஐஸ் இல்லாம அவரடியா ஓகே பார்த்தீங்களா படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போது ஸோ நானும் படம் பார்க்க போகிறேன் அதனால நானும் வந்து பாப்கார்ன்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ தேட்டர் உள்ள போகலான்ட்டுருக்கிறேன் ஸோ நமக்காக பிள்ளைங்க இங்கே ரொம்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களும் கொஞ்ச நேரத்தில் கடையை சாத்திரி படம் பார்க்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் ஷோ முதல் டே அப்படின்றதுனால இதுக்கு அங்கிட்டு படம் பார்க்க யாரும் வர்ற ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கு பாருங்க உள்ளுக்கு ஸோ அதனால இவங்களும் அந்த படத்துக்கு வருவாங்க அப்படின்றப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆரவாரமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தேட்டர் உள்ளே போவோம் மறுபடியும்
ஹாலோட ஓகே என்னோட என்னோட எங்க என்னோட மாதிரி கொடுத்துருங்க தண்ணி கொடுத்துருவோம் ஐஸ் இல்லாம ஓகே தேங்க்யூ ஓகே யா தேங்க்யூ யா ஓகே நம்ம தேட்டருக்குள்ள போவோம் சார் வாங்க சார் வாங்கிட்டு ஐயா இது அந்த ஓரமாக வச்சுக்கோங்க நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் கீழே வச்சுக்கோங்க இங்கே வச்சாலும் ஓகே ஓகேயா தேங்க்ஸ் ஆ ஒரு இடத்துல வச்சுக்கோ நான் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம தேட்டர் உள்ளே போவோம் தேட்டர் உள்ளே ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது ஒரே சத்தமாக இருக்குது ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம்னாலே சும்மா சொல்லவா வேணும் என்றுமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் சில படத்தை